சந்தையில நம்ம சரக்கு தான் கிராக்கி, அது கெட்டு போயிட போகுது. சரி போய் நான் பாத்துக்கிட்டேன். இல்ல பேச்சு முத்த, ஓ மரத்துல ஓலை உண்டனா இருக்கு, கழிச்சு கவாத்த எடுத்து விட்டு இறங்கல. கொஞ்சம் போடு. ஆமா, என்ன வெங்காயமும் பச்சைமளவும் கொண்டாந்து இருக்க, உப்பு கருவாடு தேர்ந்து போச்சா? சொல்லிந்தா நேற்று சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்துருப்பல. இருக்கு ராசா, எடுத்து வச்சிருக்கேன், ராத்திரிக்கு உனக்கு பருத்து தாரேன். அதுக்கு வைங்கள, தூளாயிச்சுனா துட்டு குறவாயிரும்ல. மன்மத லீலையை வென்றாருந்தோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம், ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறதில்ல. என்ன ஆடி ஆசையும் வந்துட்டு இருக்க, வண்டி மேல எடுத்து வந்தியா? எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஜூ பாருங்க. இந்த வயசான மாதிரி தெரியல, தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க. எது சத்தியமா தெரியலீங்க? என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டையிங்கிறானுங்க, நாம மையங்கிறோம், ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்ன சாப்பாடு ரெடியா? ரெடி. ஏத்தே ரெடியா? என்னடி சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தேங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? என்னடி இந்த வீச்சம் வீசுதே? அதான் நேத்தே ரெடி சொன்ன இல்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எறும்பு மாடு வச்சு. நான் எப்படிங்க சொல்றது? அதான் நான் எப்படிங்க சொல்றது? அத்தனை உதவ உதச்சேன், கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பழகி போச்சு, பழகி போச்சு. தலைய பாரு, குருவி கூடு மாதிரி விட்டா 50 குருவி குஞ்சு பொறிச்சு குடும்பம் எடுத்து போட்டுருக்க. மருமகனே, இது குருவி கூடுல. என்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏ செருப்பு எடுத்து உள்ள சொல்லிக்க, வச்சு பத்து நுழையில. என்னையா அதெல்லாம்? புளி மாமா. மிளகா அத்த, இது தட்ட பேர் மொச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன்? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபா பணம் நினைச்சேன். அதான் கொஞ்சம் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறேன். ஏடே நான் படிச்சனே எங்கிங்க, ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் புறப்புள்ளையே வரணும்டே, புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட படிச்சானுங்களா கிழிச்சானுங்க,
அவங்க அப்பவே போயிட்டாங்க. என்ன ஒரு வேடி சொன்னா அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். மாப்பிளா தெரியல நீ இங்கேயே இப்படிதானே இருக்குது, இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன்டாடி இந்த குழு குறுக்குற என்ன அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான் அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடுமையை எடுத்துறத பார்த்து இவ குத்த பாத்து பாப்பா. ஐயா இங்க வையா, எனக்கு ஒரு வாட்டி ஏழையெல்லாம் அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடிமை எங்களே. உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டன்ல, இப்ப என் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும் நினைச்சா ரொம்ப டஃபா இருக்கும் போல் இருக்கடா. வெட்டி கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாமினர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான். ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. பெட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு போறாங்களே என்னமோன்னு. பெட்டு எப்படி கொண்டு வரணும்னு தெரியலையடா. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. என்னங்கள இங்க வாடா. வாங்கல, உங்களோட எல்லாம் சேரக்கூடாதுல. வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்கேன்? இங்கதான் வச்சிருக்கேன். எங்கடா வைப்பாங்க? நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பி திரும்பிட்டே. இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏதா திருட்டு வண்டியா? எங்க நடக்கிற வண்டியா? சீட்டு நடக்க விடுது. என்னெல்லாம் வண்டிட்டு இருக்கிய மேல ஏதா சொல்லி தொலைஞ்ச செத்த சவங்களாம். அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடிமை வச்சனா ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் ஏன் சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த ரெண்டு விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்தமாச்சே, நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. பின்னாடி நீ லெஃப்ட்ல பாறா, ரைட்ல பாக்க. நில்லடா, நான் வரேன். சரிமா, வீரப்பன கூட கண்டுபிடிச்சிரலாம் போல இருக்கு. இவள கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஐடியா, நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு. நாகமணி, 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 சீக்கிரம் தண்ணி எடுத்து
நம்ம நாகமணியாடா இது. டேய் என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே. சரி டீசன்ட்டா ஓடிக்கலாம். இந்த கொடுத்து பிடிங்கடி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பவுண்டாசு பவுண்டாசு என்ன அப்படியே பார்த்து நின்னுட்டு இருக்க? அடேங்க அப்பா, ஆளும் மீசையும் நேரமும் அப்படியே வெள்ளக்கார தர மாதிரி ஆயிட்ட. அவன் சொன்னது கரெக்டா? இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கா. அது சரி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்த நகமணி. வீட்டு கூட போல, நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான். ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு. எலை ஓசிலியே மேட்னி காட்டிடாதீங்கடா, இங்க ஒருத்த நிக்கறடா. நீ நல்லா இருக்கே நகமணி. நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல. அழகதா இருக்க. ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. நம்மளும் காலேஜ்ல படிச்சோம், என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட வர்றவளுக்கு எல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேக்குறாளுங்க. ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா. ஆமா, நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்க? மறக்கவா முடியும்? சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்த, முறுக்கு வாங்கி கொடுத்த, ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்த, அப்புறம் அச்சு வெள்ளம் வாங்கி கொடுத்த. இதெல்லாம் வாங்கி கொடுத்த உன்னை நான் மறக்க முடியுமா? அது சரி, இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயே, வாட்ச் வாங்கிட்டு வந்தியோ, நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேப்பான்னு பார்த்தா, பஞ்சு மிட்டாய், அச்சு வெள்ளம், முறுக்கா, இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே, லவ் மாதிரி தெரியலையே. என்னது, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல. உங்ககிட்ட பேச மாட்டேன், போடா. நாகமணி, ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைன் டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுக்கிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜ்ல என் தம்பி எங்கள கூட்டு போனேன்? நான் எங்க கூட்டு போனேன்? அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் உன்ன உதப்பேன். பிக் மம்மி. பிக் மம்மி என்ன? பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா, டாடி, டாடி. நான் எங்களை தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். ஐயோ சின்னயா, என்ன பாத்துட்டு சும்மா நிக்க? இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடிமை எடுத்தானோ, இவன் எனக்கு மகனும் இல்ல, அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு, நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும்? ஏத்து ஏத்து பேசிட்டு. ஆத்தா அவுத்தோட சொல்ல. ஆத்தா என்ன ஐயா, ஊர்ல இருந்து வந்தது வராதமா புள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ போங்கிட்டு. அப்பா சொல்றல போ. அம்மா வலிக்கிறான. நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா, பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கிறதா அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்னதா, தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? தெரிஞ்சுகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப் தான் குடிக்கணும். பிக் பிரதர், இந்த எலும்பு நீங்களே, அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல, இந்த இலுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து ரெண்டு எலும்பை உருவி சூப்பரை போட்டீங்களா நினைச்சேன். ஏய், முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப் வைக்க சொல்லு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர் எல்லாம் பெருசு பண்றீங்க? போல அத்தா, சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீயா பண்ற? சரி போடு போடு. போதும், இனிமே அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டீ-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குள்ள ஜான்சன் பேபி பவுடர் போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி டா இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுதா உழுதா ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. அத்தா, தம்பிக்கு பசி எடுக்க சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அருமையான Come on.
என்னடி ஏன் பக்கத்துல உட்காரவ, போய் குழம்பு எடுத்தா. தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. ஏல சாப்பிடும் போது சும்மா இருக்க மாட்டியா? ஒண்ணு தம்பி, ஊதுக்குள்ள ஏதாவது வச்சிருச்சு? ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. இல்ல நான் பார்த்தேன். என்னது முட்டை தானியா? ஏன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துட்டு நமக்கே வக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு, இந்த லட்சத்துல இது வேறையா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போய்யா. விடியா, அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா, அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. தம்பி சாப்பிடுறது பிறகுதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல அவளை ஏன் பக்கம் சாப்பிடு. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படி பண்ணி இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். எலும்பு எப்படி கடிக்கும் தெரியுமா? எலும்பு கடிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடு. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குது. நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்து இருக்க. ஆமா நீ சாப்பிடல. வேறு எதை எவைய திம்பா? சாப்பிடு, நீ சாப்பிடு. ஆமா அவன எங்களை காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி அவரு போட்டு. தம்பி ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரன் மன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது, பெரிய எருவ மாட அடிங்க. இல்ல எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிட்டு சாப்பிடு.